நம்முடைய வீட்டில் இருக்க தலைவாணியோட அளவுக்கு நீள அகலம் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டான அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு இன்னொரு துணியை எடுத்து அந்த துணியை அளவை விட 10 இன்ச் அதிகமாக, நீளத்தில் 10 இன்ச் அதிகமாக வச்சு இன்னொரு துணி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீளத்தில் எக்ஸஸாக 10 இன்ச் கூட இருக்கணும். கரெக்டான அளவுக்கு கட் பண்ண துணியை விட 10 இன்ச் கூட வச்சு இன்னொரு துணியை கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச துணியை ஒரு பகுதியை மட்டும் மடித்து தச்சுக்கணும். கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு துணியும் மடித்து தச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு துணியும் மடித்து தச்சு வச்சுக்கணும். இப்போது நம்ம மடித்து தச்ச துணி மேல் பாகமாக வச்சுக்கணும். அதை மேல் பகுதியாக வச்சுக்கிட்டு கீழ்பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம மடித்து தச்ச பகுதி அந்த பகுதியை ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டு அடிப்பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வரணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வரையிலேயே நம்ம எக்ஸஸாக 10 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த துணியை உள்பக்கமாக மடித்து வச்சு நம்ம தச்சுட்டு வந்த துணியை மேல் பகத்தை அது மேலே வச்சு தைக்க வேண்டிதான். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி துணியை உள்பாகமாக 10 இன்ச் கூட வச்சதை உள்பாகமாக வச்சுட்டு மேலே இருக்க துணியை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வர வேண்டிதான். இதை போலவே ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தச்சுக்கணும். உள்பாகமாக மடித்து வச்சுருக்கேன், மேல் துணி அது மேலே வச்சு இந்த சைடும் ஒரு தையல் போட வேண்டிதான். இப்போது அடிப்பகுதி ஜாயின் பண்ணாமல் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 3 சைடும் தைச்சாச்சு. இப்போ இதை மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு தையல் தைச்சோம்னா தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், தலைவாணி போடையில் கிழியாது. மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ தலைவாணி உரைய திருப்பிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக திருப்பி இப்போ இதுக்குள்ளே தலைவாணியை எண்டு வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தள்ளி விடுங்க. ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸஸாக கட் பண்ணி வச்ச துணி வந்து இருக்கும். அதை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி துணியை திருப்பிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் துணியை திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நீட்டாக இருக்கும் இந்த தலைஹாணி பார்க்கறதுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தலைஹாணி உரை போடவும் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே தைக்கிற மாதிரியான தலைஹாணி உரை இது. தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் ஸ்டிச்சிங்லாம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் வச்சு முடியாமல் இது பார்க்க ஈஸியாக இருக்கும். தலைவாணி உரையும் அவ்வளோ ஈஸியாக கலண்டு வரவே வராது.